காதலிச்சு கல்யாணம் பண்ண கணவரை கள்ளக்காதலோட சேர்ந்து கொலை செய்த மனைவியை பற்றி தான் பார்க்க போறோம். நாமக்கல் மாவட்டம் கொடிக்கால்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராமர். இவர் கட்டிட தொழிலாளியா வேலை செய்துட்டு வராரு. இவருக்கு வயது 37. இவருடைய மனைவி பெயர் சத்யா. இவங்களுக்கு வயது 32. இவங்க கொடிக்கால்புதூர் அருகே இருக்கக்கூடிய மில்லுல வேலை செய்துட்டு வராங்க. இவங்க இருவருக்கும் திருமணம் முடிந்து 10 வருடங்கள் நிறைவாயிருக்கு. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ராமர் கட்டிட தொழிலாளியா இருப்பதால அடிக்கடி மது குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. இதனால இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல இருவருக்கும் தாம்பத்திய உறவுங்கிறதே இல்லாம போயிருச்சு. இருவருக்கும் அடிக்கடி இரவு நேரங்கள்ல சண்டைகள் வரும்போது சத்யாவுடைய அம்மா அப்பா தான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்களாம். கட்டிட தொழிலாளியா இருக்கக்கூடிய ராமருக்கு நெருங்கிய நண்பராக இருப்பவர் தான் ராமமூர்த்தி. ராமமூர்த்தி வேலை இல்லாம கடுமையான நெருக்கடியில இருந்ததால கொடிக்கால்புதூர் கிராமத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு ராமர். அங்க ராமமூர்த்திக்கு டிரைவர் வேலை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டிலேயே வீடு வாடகை எடுத்து குடியும் வச்சிருக்காரு. ராமருடைய நண்பரா இருக்கிறதால ராமமூர்த்தி அடிக்கடி வீட்டுக்கு வந்து மகனுடையும் மகளுடையும் விளையாண்டு வருவாரு. ராமமூர்த்திக்கு சத்யா தான் உணவு சமைச்சு கொடுத்துட்டு வந்தாங்க. ராமமூர்த்திக்கும் சத்யாவுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாள்லயே இந்த நட்பு எல்லை மீற ஆரம்பிச்சிருக்கு. ராமர் கட்டிட வேலை இல்லாம வருமானம் குறைஞ்சிருக்கு. ஆனா ராமமூர்த்தி டிரைவர் தொழில இருப்பதால நல்ல வருமானம் சம்பாதிச்சு அந்த வருமானத்தின் மூலமாகவே சத்யாவுடைய மனசை மாற்றி இருக்கிறாரு. ராமமூர்த்தியும் சத்யாவும் அடிக்கடி தனிமையில பேசி இருக்கிறாங்க. இதை பலமுறை ராமர் கண்டித்து இருக்கிறாரு. ஆனா ராமமூர்த்தி கேட்கவே இல்லை. இதனால சத்யா கிட்ட நம்முடைய மகன் மகளுடைய வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாருன்னு ராமர் சொல்லி இருக்கிறாரு. இதனால பக்கத்து வீட்டுல தங்கி இருக்கக்கூடிய ராமமூர்த்திக்கு உணவு சமைச்சு கொடுப்பதாக சொல்லி அடிக்கடி சத்யாவும் ராமமூர்த்தியும் தனிமையில இருந்திருக்காங்க. திடீர்னு மே 20 ராமர் இறந்துட்டாரு. இறுதி சடங்குக்கு வந்த அவரது உறவினர்கள் அவரை நல்லடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் ராமருடைய சகோதரரான லட்சுமணன் எங்க அண்ணனுடைய இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு நாமக்கல் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்த புகாரின் பேர்ல சத்யாவை விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ராமமூர்த்தியோட பேசக்கூடாதுன்னு ராமர் அடிக்கடி ராமமூர்த்தியையும் சத்யாவையும் கண்டிச்சிருக்கிறாரு. ராமருக்கும் சத்யாவுக்கும் ஏற்கனவே பல வருடங்களா தாம்பத்திய உறவு இல்லாததால மே 19 மதியம் ராமமூர்த்தியும் சத்யாவும் தனிமையில இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய மனைவி வேறொருவரோட இப்படி தனிமையில இருக்கிறத நேரடியாக ராமரே பார்த்துட்டாரு. ராமர் ஜன்னல் வழியா இதை பார்க்கறத ராமமூர்த்தியும் சத்யாவும் பார்த்துருக்கிறாங்க. அன்றைய இரவு ராமர் வீட்டுக்கு வரும்போது அதிகப்படியாக மது போதையில வந்திருக்கிறாரு. மது அடிக்காம இருந்திருந்தா கட்டாயமாக மனைவியோட சண்டை போட்டிருப்பாரு. இதை சரியாக பயன்படுத்தின சத்யா ராமருக்கு தூக்க மாத்திரை கலந்து உணவு கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே மது போதையில இருந்ததாலையும் தூக்க மாத்திரை சாப்பிட்ட உடனே அரை மயக்கத்துக்கு போயிட்டாரு ராமர். உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ராமமூர்த்தியை வர சொல்லி ராமருடைய கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியும் கணவர் சத்யாவுடைய அம்மா கிட்ட ராமமூர்த்திக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி அம்மா கிட்ட சொல்லிடுவாருன்னு பயந்துதான் சத்யா இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ராமமூர்த்தியவே திருமணம் பண்ணிட்டு புது வாழ்க்கையை தொடங்கலாம்னு சத்யா திட்டம் போட்டிருக்காங்க. மகள் மகள் இருவரையும் அவங்களுடைய அம்மா வளர்த்துக்குள்ள நாங்கள் ராமமூர்த்தியினுடைய ஊருக்கு போகலாம்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. கொலை முயற்சி செய்து ராமர் இறந்திருக்கிறதால சத்யா மேலையும் ராமமூர்த்தி மேலையும் கொலை வழக்கு பதிவு செய்து நாமக்கல் சிறையில அடைச்சிருக்கிறாங்க. உல்லாசத்துக்கு ஆசைப்பட்டு தற்போது கணவரை கொண்டுட்டு மனைவி சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. பெற்ற அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம இவங்களுடைய குழந்தைகள் தான் கஷ்டப்பட போறாங்க. நண்பன் போல வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய குடும்பத்தை சீரழித்த இந்த ராமமூர்த்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.